ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐஎம்ஓ அப்ளிகேஷன் கம்ப்யூட்டரில் பயன்படுத்துவது எப்படி, அதை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஐஎம்ஓ அப்ளிகேஷனை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கால் மற்றும் ஆடியோ கால் பேச பெஸ்ட் அப்ளிகேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா ஐஎம்ஓ அப்ளிகேஷன் சொல்லலாம். ஐஎம்ஓ அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோஸ்க்கு கீழே இருக்கும். நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் தான் போவோம். இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஐஎம்ஓ ஃபார் விண்டோஸ் டெஸ்க்டாப்னு இருக்குல்ல, இது தான். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் சேவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு கேட்கும். ஃபைல் சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கடைசி ஸ்டெப்பில் வந்து இந்த இடத்துல இப்போ நான் கை வச்சு காட்டல, அந்த இடத்துல தான் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்ம மொபைலில் எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுறோம் அதே போல் தான் கம்ப்யூட்டர்லையும் வெரிஃபிகேஷன் பண்ணணும். நான் அதே உங்களுக்கு வேணால் காட்டுறேன். ஐஎம்ஓ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் மேலே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் இருக்க நாடை வந்து செலக்ட் பண்ணணும். கீழே வந்து உங்கள் மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து என்னோடய மொபைல் நம்பரை என்டர் பண்ணுறேன். மொபைல் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூன்னு கொடுக்கணும். கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. உதாரத்துக்கு பாருங்கள், என்னோடய ஸ்க்ரீனில் மேலே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு நம்பர் வந்திருக்கல, இந்த நம்பர் தான். அதே போல் உங்கள் மொபைல் நம்பருக்கும் நம்பர் வரும். அதை நீங்கள் என்டர் பண்ணணும். 308 ஜஸ்ட் நான் என்டர் பண்ணிக்கிறேன். 308 99 419. என்டர் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா ஐஎம்ஓ வந்து லாகின் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யாருக்கு கால் பண்ணுறாருந்தாலும் கால் பண்ணி பேசிக்கலாம். இதில் செட்டிங்னு எடுத்துகிட்டு எதுவும் கிடையாது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல்னு இருக்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து சிக்னப் அதாவது லாக் அவுட் பண்ணுறாருந்தா பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து வந்து இதில் வந்து நார்மலாக நம்ம மொபைலில் இருக்க மாதிரியே அதே மாதிரி தான் இதுவும். சரி, இதில் வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. யூடியூப் சேனலோட பேர் வந்து ஆந்திராடி பெட்டி கடை. இதோட பலன் என்னென்னா நம்ம எப்படி ஃபேஸ்புக்கில் எப்படி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் அதே மாதிரி யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் சுலபமாக பார்த்துக்க முடியும். ஃபேஸ்புக்கில் எப்படி நம்ம பேஜுக்கு லைக் பண்ணுறீங்க அதே போல் தான் யூடியூப்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது. யூடியூப்பில் நம்மளோட பேஜ் பேர் வந்து ஆந்திராடி பெட்டி கடை. நான் அதை காட்டுறேன். ஆந்திராடி பெட்டிக்கடை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆந்திராடி பெட்டிக்கடை 158 வீடியோஸ், கீழே வந்து 6203 சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கலாம். அந்த இடத்துல வந்து ரெட் கலரில் காட்டும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து யூடியூப்பில் லாகின் பண்ணியிருக்கவங்க வந்து அந்த சப்ஸ்கிரைப்புங்கிறத கிளிக் பண்ணினாலே போதும், சப்ஸ்கிரைப் ஆகிடும். இதோட பலன் என்னென்னா நம்ம வந்து ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து வீடியோஸ் பார்த்துக்க முடியும். சர்ச் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளோட ஆந்திராடி பெட்டிக்கடை வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து சுலபமாக பார்த்துக்க முடியும். அதுக்கு தான் வந்து இது பயன்படுது. ஓகேவா? மறக்காமல் நம்மளோட A2Z ஆந்திராடி பெட்டிக்கட் அப்ளிகேஷனோட ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனையும் டவுன்லோட் பண்ணிங்க. அது வந்து ஆந்திரா டிப்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு தான் வந்து இந்த A2Z ஆந்திராடி பெட்டிக்கட் பயன்படுது. ஓகேவா? ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.